குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே திருவாழ்வை தேடி பெறுவோம் மறைவாழ்வை நன்மை அடைவோம் பணிவாய் குலமாய் இயேசு பாதம் நினைவோம் மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசு கிறிஸ்துவ அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இருப்பதை பயன்படுத்தக்கூடிய தெளிவு வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அருளை சிறப்பாய் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மாத்திரமே இன்னும் அருள் நமக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தனையோடு இருப்பதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதை வீணாக்கி கொண்டிருந்தால் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆண்டவருடைய அருளை சிறப்பாய் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது கோழிப்பாறை பட்டமரத்தார் வீடு ரத்னசாமி தெரசா கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மனமிறங்கும் மனமிறங்கும் ஆண்டவரே மனமிறங்கும் மனமிறங்கும் கிறிஸ்துவே மனமிறங்கும் மனமிறங்கும் கிறிஸ்துவே மனமிறங்கும் 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 ஆண்டவரே மனமிறங்கும் 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 மன்றாடுவோமாக. இறைவா ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு போற்ற புனித எலிசபெத்துக்கு வரமருளினீரே.
அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராது அன்பு பணிபுரிய அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். மக்கபேயர் 2 வாசகம் 7 இறை வசனங்கள் 1-20-31. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வாறுகளாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களையும் கொல்லப்பட்டதை அவர் கண்ட போதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர், அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைத்து இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கங்கொள். 9 உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே. ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்கு அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் பல்லவி நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியில் நின்று பிறழவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீ எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் பல்லவி நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவடைவேன் பல்லவி நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் வாழ்த்தொழி Alleluia, 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 Alleluia. நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறைவாக்கு எங்கள் 11-28 முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார் உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா
ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவரிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். மேலெழுந்த வாரியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முரணான கருத்தை ஆண்டவர் இயேசு சொல்வதை போல தோன்றும். இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும், உள்ளவங்கிட்ட இருந்து எடுக்கணும். ஆனால் இங்கு முரண்பட்ட ஒரு வார்த்தையை பிரயோகிக்கின்றார். அப்ப இதனுடைய உள் அர்த்தத்தை விளக்குவதற்குத்தான் ஓமையை சொல்லுகின்றார். இந்த ஓமையினுடைய மைய கருத்து, எதுவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் பயன்படுத்தி மீண்டும் பெருக்க வேண்டும். பெருக்க வேண்டும் அப்படின்னம்னா, இறையாட்சியை மக்களுடைய உள்ளங்களுக்குள், எண்ணங்களுக்குள், சிந்தனைகளுக்குள், வாழுகின்ற சமூகத்திற்குள்ளாக சிறப்பாய் கொண்டு செல்ல வேண்டும். கடவுளுடைய அருளை முடக்கி வைக்கின்ற மனிதர்கள் அல்ல, மாறாக முடுக்கி விடுகின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அதற்குத்தான் அந்த ஓமையை சொல்லுகின்றார். 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு மினாவை கொடுத்து திரும்பி வரும்போது நான் இதை வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு போறார். இப்போ இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள். அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப வாணிகம் செய்கின்றார்கள். ஒருவர் வருகின்றார், அந்த ஒன்ன வச்சு 10 மாத்திருந்தாரு. இன்னொருத்தர் 1-5 மாத்திருந்தாரு. இப்படி அவரவர் திறமைகளுக்கு ஏற்பவர்கள் பெருக்கி இருந்தார்கள். ஆனால் கடைசியா ஒருத்தர் வந்தாரு, ஐயா, இந்தாங்க உங்க மீனா, நீங்க கொடுத்தது அப்படியே திருப்பி கொடுக்கற. அது உண்மையாகவே அந்த நபர் அந்த மினாவை, அந்த பணத்தை பாதுகாத்து வைத்து அதை திருப்பி கொடுக்கின்றார். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவருக்கு உரியதை திருப்பி கொடுத்து விடுகின்றார். ஆனால் இந்த இடத்துல உரியதை திருப்பி கொடுத்ததற்காக அல்ல, மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட அருளை, அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமையை, அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கடவுளுடைய மாண்பை அவர் பயன்படுத்தல, அல்லது அதை அடுத்தவரிடம் எடுத்து செல்லவில்லை. எனவே அந்த நபரை அந்த தலைவன் கண்டிக்கின்றான், தண்டிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை, நீ விதைக்காததை அறிக்கிறவன், வைக்காததை எடுக்கிறவர் என்று சொல்லி ஒரு தவறான புரிதலை அந்த தலைவன் மேல் வைத்திருக்கின்றான். எனவே அவனுடைய அந்த புரிதலுக்கும், தவறான புரிதலுக்கும், அதே சமயத்தில் கடவுளுடைய அருளை அவன் வீணாக்கியதற்கும் அவன் தண்டிக்கப்படுகின்றான்.
இன்னொரு இடம் கூர்ந்து நோக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, அவர் ஆட்சி உரிமை பெறுவதற்காக அந்த தலைவன் செல்லுகின்றான். அதே சமயத்தில் சில குடிமக்கள் அவரை வெறுத்து வேண்டாம் என்று சொல்லி தூது அனுப்புகின்றார்கள். ஆனால் திரும்பி அவன் ஆட்சி உரிமையோடு வருகின்றான். அப்பொழுது அந்த தலைவன் செய்கின்ற காரியம் என்ன அப்படின்னம்னா, யார் யாரெல்லாம் நான் அரசனாக இருப்பதை விரும்பவில்லையோ அவர்களையெல்லாம் இங்கு இழுத்து வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னம்னா, எந்த ஆட்சி உரிமையை அல்லது எப்படிப்பட்ட அரசுரிமையை நாம் ஏற்க மறுக்கின்றோமோ, ஒருவேளை இறைவனுடைய ஆட்சி உரிமையை இறையாட்சியை ஏற்க மறுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் படுகொலியும் பாதாளமும் காத்திருக்கின்றது. அதான் இந்த செய்தியினுடைய பின்னணி. யாரெல்லாம் இயேசுவினுடைய இறையாட்சியை அல்லது இறைவனுடைய அரசுரிமையை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னன்னா, படுகொலியும் பாதாளமும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமக்கு நிறைய அருளை கொடுத்திருக்கின்றார், மிகப்பெரும் திறமைகளை கொடுத்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்காகவும் இறையாட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த தவறினால் தண்டனைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். இன்றைக்கு சிந்திப்போம். கடவுளுடைய அருளை சிறப்பாய் பயன்படுத்த வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் எங்களுக்கு அருள் புரியவும் வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரியவும் அது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமது உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். நெசம்மரியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம் என ஆன்மா நலமடையும். நன்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்மா
நான் தெரிந்தேன் உறவே நீ என்றா அன்பு தெய்வமே. மன்றாடுவோமாக ஆண்டவரேவும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்று கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தை இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை, நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி, போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, எடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில், தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன், ஆமீன். அம்மா மரியே வாழ்வு, அம்மா மரியே வாழ்வு, அம்மா மரியே வாழ்வு, அம்மா உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய், அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய்,